ஹாய் ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஜான்விக் சாப்டர் 4 படத்துடைய முழு கதை என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். படத்துல ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஒரு பாழடைஞ்ச இடத்த தான் காமிக்கிறாங்க. ஜான்விக் ரொம்பவே ஹார்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல காமிக்க பவாரி கிங் டக்குன்னு உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஜான்விக் கிட்ட நேரடியா வந்த உடனே அவருக்கான கோர்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன ஜான்விக் ரெடியா இருக்கே அப்படின்னு கேட்க ஜான்விக் லேசா திரும்பி ஐ எம் ரெடி அப்படிங்கிற மாதிரி டைலாக சொல்லிட்டு வேட்டைக்கு புறப்பட ஆரம்பிக்கிறாரு. இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா ஹை டேபிள் இருக்க எல்லாரையுமே அழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஜான்விக்கோட ஒரே குறிக்கோளா இப்ப இருக்கு. முதல்ல எடுத்த உடனே டைரக்டா அந்த எல்டர் ஒன்ன கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போறாரு. இதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்ல காமிச்சிருந்தாங்க இல்லையா, அவரை தான் கட் பண்ண. அடுத்த சீன்லயே ஜான்விக் டைரக்டா அந்த பாலைவனத்துக்குள்ள போனது மட்டும் இல்லாம அந்த எல்டர் ஒன்னுக்கு பாதுகாப்பா இருந்த ஆட்களை போட்டு தள்ளிட்டு டைரக்டா அந்த எல்டர் ஒன்னையே சந்திக்கலாம் அப்படின்னு உள்ள போறாரு. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப லாங்கா இருக்கும், அதனால அதை நான் ஷார்ட் பண்ணி சொல்றேன். டைரக்டா அந்த எல்டர் ஒன் கிட்ட இதுக்கு மேல உன்னை உயிரோட விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜான்விக் எதிர்க்க போய் நிக்க அந்த எல்டர் ஒன் பெருசா அலட்டிக்கவே இல்லை. என்ன கொன்னாலும் நீ ஆசைப்படுற விஷயம் உனக்கு கிடைக்காது, உன்னுடைய ஃப்ரீடம் உனக்கு கிடைக்காது, நாம எல்லாம் ஒரே மாதிரி ஆளுங்க தான், இந்த தொழிலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா வெளியில போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வசனம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜான்விக் கண்டுக்கவே இல்லை, டக்குன்னு துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த விஷயம் ஹை டேபிள் இருக்க எல்லார் இடையிலையும் பரவ ஆரம்பிக்குது. இதுக்கு மேல ஜான்விக்கே விடக்கூடாது, அவன் நமக்கு எதிராகவே இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான், அவனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நியூயார்க்ல இருக்கக்கூடிய அந்த காண்டினென்டல் ஹோட்டலுக்கு புதுசா ஒரு ஆள் வராரு. இவர் அந்த ஹை டேபிள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டா இங்க வந்த உடனே நான் உங்க மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டா வின்ஸ்டன்ட்டை பார்க்க போறாரு. நான் இங்க உங்ககிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வரல, உங்களை பாக்கிறதுக்காக மார்க்யூ வந்திருக்காரு. உங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் அவகாசம் இருக்கு, நீங்க ஜான்விக்க கொல்லக்கூடிய அந்த முயற்சியில தவறிட்டீங்க, அதனால இதுக்கு மேல இந்த காண்டினென்டல் ஹோட்டல் இங்க இருக்காது, இது செயல்படாது. நீங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல டைரக்டா வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மணிக்குண்டை தூக்கி அங்க வச்சுட்டு இவரு பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்பதான் அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் இவங்களால இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கண்டிப்பா பண்ண முடியும், ஹை டேபிள்ல இருக்க 12 பேரும் சேர்ந்து மார்க்யூவை தான் சீஃபா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அப்படின்னா அவன் தான் ஜூரியே கூட, அதனால அவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், நாம உடனடியா அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே டைரக்டா அடுத்து மார்க்யூவை போய் பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. இந்த இடத்துலதான் மார்க்யூவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் தான் டானுக்கெல்லாம் டான் அப்படின்னு சொல்லலாம், எல்லாத்தோட ஒரு சுப்பீரியாரிட்டி பவர்ல இருக்கவன் அப்படின்னு சொல்லலாம். இவன் தான் இப்ப ஜான்விக்கு அழிக்கணும் அப்படிங்கறதுல குறியா இருக்கான். இந்த இடத்துல அவனை பார்த்த உடனே நீங்க சொன்ன மாதிரி நான் ஜான்விக்க சுட்டுட்டேன், அப்புறம் எதுக்காக என்னுடைய ஹோட்டல் அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்க ஜான்விக்கை நீங்க சரியா கொல்லல, அது மட்டும் இல்லாம அவனை கொல்லாததுக்காக நீங்க இங்க வந்து நிக்கல, அவனுடைய எண்ணம் இன்னும் அழிக்கப்படல, அதனாலதான் நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடூரமா பேச ஆரம்பிக்கிறான். பெருசா வில்லத்தனை காமிக்கல, ஆனா அவனுடைய பார்வையிலேயே அந்த கோபத்தை கடத்த ஆரம்பிக்கிறான். இன்ஸ்டன்ட் என்னதான் பேசினாலும் அவன் கேட்கறதா இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது, அதுக்குள்ள உங்களுடைய ஹோட்டலும் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜன்னல் ஓரமா போய் நிக்க அந்த மணிக்கூண்டுல இருக்கக்கூடிய முழு மணலும் கீழே விழ கரெக்டா அந்த பக்கம் வெளியில இருக்கக்கூடிய அந்த நியூயார்க்ல இருக்க காண்டினென்டல் ஹோட்டல் சுக்குநூறா வெடிச்சு சதுர ஆரம்பிக்குது. ஸோ இப்ப நியூயார்க்ல இருக்கக்கூடிய அந்த காண்டினென்டல் ஹோட்டல் ஃபுல்லா அழிக்கப்பட்டுருச்சு. அடுத்து இந்த மேனேஜரும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைரக்டா அவரை பார்த்து கண்ணை பாயிண்ட் அவுட் பண்ண ஒரு நிமிஷம் அந்த வில்லன் யோசிக்கிறான், இவனை உயிரோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த அந்த மேனேஜரோட அசிஸ்டண்டை இவன் கொல்ல, அது அந்த மேனேஜருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு பதிலாக என்ன கொண்டு இருக்கலாமே, இவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவனை எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஏன் உங்களை கொல்லாம விட்டேன் அப்படிங்கறத நீங்களே யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போக கடைசியா அந்த வில்ல என்ன சொல்றான் அப்படின்னா தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கெயினை உடனடியாக வர வழிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். கெயின் அப்படிங்கிறவன் நம்ம ஜான்விக் கூடவே ஒன்னா வேலை செஞ்சவன், இன்ஃபேக்ட் ஜான்விக்கு ஈக்குவலான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். கட் பண்ண அடுத்த சீன்லயே இந்த வில்லன் பாரிஸுக்கு போக அங்க இவனை பாக்கிறதுக்காக அந்த கெயின் வரவழைக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் இந்த வேலையெல்லாம் விட்டு ஒதுங்கிட்டேன், இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த வில்ல அதுக்கு ஒத்துக்கல, நீ நான் சொல்றது செஞ்சுதான் ஆகணும், அதுதான் நம்மளோட ரூல்ஸ்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்னுடைய பொண்ணு நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சனா நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி ஒரு டீல் பேச வேற வழி இல்லாம கெயின் இதுக்கு ஒத்துக்கிறான். அவன் கிட்ட இப்ப ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கப்படுது, கண்ணு தெரியாது அப்படிங்கறதுனால அதை இவன் தடவி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய பேரு ஜான்விக் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். சோ இது ஒரு கஷ்டமான வேலை அப்படிங்கறத அவனுக்கு புரியுது, இருந்தாலும் இதை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி மண்டியிட சரி ஓகே இப்ப ஜான்விக் எங்க இருப்பான் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு ரொம்பவே கம்மியான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சோ அதனால அவன் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி கெயின் சொல்ல கரெக்டான ஆளை தான் இந்த வேலைக்கு சூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்ல கொஞ்சம் தன்னை மார்க் தட்டிக்கிறான். கட் பண்ண இப்போ டோக்கியோல இருக்கக்கூடிய காண்டினென்டல் ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் புதுசா ரூம் புக் பண்றதுக்காக வரான், பாக்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, அவனுடைய பேரு நோபடி, யார் கேட்டாலும் அவன் அப்படிதான் மென்ஷன் பண்றான், அவன் கூடவே ஒரு நாயும் இருக்கு. அவன் இந்த இடத்துக்கு வந்த உடனே அவனுக்கான ரூமையும் புக் பண்ணி தராங்க. அந்த ரூமை புக் பண்ணி தரது இந்த காண்டினென்டல் ஹோட்டல்ல வச்சிருக்கக்கூடிய மேனேஜருடைய பொண்ணு, இவங்களுடைய பேரு அக்கிரா. இவனை ரூமை புக் பண்ணிட்டு அங்க உட்காந்துகிட்டு இருக்கான். அவன் கையில இருக்கக்கூடிய ஒரு புக்கை எடுத்து பார்க்கும்போதுதான் அதுல ஜான்விக்க பத்தின எல்லா தகவல்களும்
ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை எடுத்து பார்க்குறான். அதில் ஜான்விக்கை கொண்டா தனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் அந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணால் இப்போ தான் நமக்கு இந்த காண்டினென்டல் ஹோட்டலுடைய அந்த மேனேஜரை காமிக்கிறாங்க. அவனுடைய பேர் கோச்சி, ஆனால் அவனுடைய பேர் எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா அப்படின்னு தெரியல. அவன் டேரெக்டாக இங்கே வந்த உடனே தன்னோட பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்போ தான் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அந்த காண்டினென்டல் ஹோட்டல் அழிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. ஸோ இங்கே நம்ம ஜான்விக்கு உதவி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நிலைமை தான் ஏற்படுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. அதாவது அக்கீரா பயப்பட ஆரம்பிக்கிறா. அதனால நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு உதவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட அப்பா கிட்ட சொல்ல, கோச்சி அதை பெருசாக கேட்கறதா இல்லை, அவன் என்னுடைய நண்பன், கண்டிப்பாக நான் அவனுக்கு உதவ தான் போகிறேன், நீ இங்கே வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை நல்லபடியாக கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட ஆட்களோட இவர் டைரக்டாக உள்ளே போக அப்போ தான் ரகசியமான ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே ரெண்டு பேரை காவலுக்கு நிப்பாட்டிட்டு தனியாக மேற்கொண்டு போக அப்போ தான் நமக்கு தெரியுது ஜான்விக் இங்கே தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஜான்விக்கு இருக்கக்கூடிய ரொம்ப நம்பிக்கையான நண்பர்களில் கோச்சியும் ஒருத்தான் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிய வருது. நான் இங்கே வந்ததுனால உனக்கு தான் ஆபத்து ஏற்படும், இது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நல்ல நண்பனுக்கு உதவாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நியூயார்க்கில் அழிக்கப்பட்ட அந்த காண்டினென்டல் ஹோட்டலை பற்றியும் கோச்சி இவர்கிட்ட சொல்ல, ஜான்விக் பதட்டப்படுறான். அங்கே இருந்த மேனேஜருக்கு ஏதாவது ஆச்சா, வின்ஸ்டன் ஏதாவது பாதிக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை அவருக்கு எந்த வித பாதிப்பையும் ஏற்படலை, பட் அவரோட அசிஸ்டன்ட் தான் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜான்விக் இப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டாக இதுக்கு பேரலாம் அந்த பக்கம் நோபடி உட்காந்துக்கிட்டு இருந்தா இல்லையா, இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே வேற சிலர் உள்ள நுழையிறத அவன் பார்க்குறான். வந்திருக்கிறது வில்லனுடைய ஆட்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. டைரெக்டாக அதில் ஒருத்தன் அங்கே இருக்கக்கூடிய அக்கீரா பொண்ணுக்கிட்ட, நீங்கள் ஜான்விக்கு ஹெல்ப் பண்ணுறதை எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கு, அதனால் நாங்கள் இப்போ உடனடியாக இந்த ஹோட்டலை செக் பண்ணணும், அதுக்கு உங்கள் மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவரை உடனடியாக இங்கே வரவழைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு சரி ஓகே சார் நீங்கள் இங்கே கொஞ்சம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி மரியாதையாக பேசிட்டு தன்னோட ஆள்கிட்ட இந்த மாதிரி மேலே இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அப்பா கிட்ட தெரிவிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ரகசியமாக சொல்லிவிட, அடுத்த செகண்டே இந்த விஷயம் கோச்சிக்கு தெரிவிக்கப்படுது. ஆனால் அக்கீரா பயந்து போய் தன்னோட அப்பாவை வார்னிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே பின்னோக்கி போனது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக விஷயத்த சொல்ல, கோச்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு நீ உள்ளே வராத, ஜான்வி கூடவே இரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பொண்ணை இந்த இடத்துல விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக ஆட்களோட உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அக்கீராவுக்கு ஜான்விக்கு மேலே கோபம் இருக்குது. ஜான்விக்கு இங்கே வந்ததுனால தான் தன்னுடைய அப்பாவுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய நினைப்பாக இருக்குது. ஆனால் கோச்சி தன்னுடைய நண்பனுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கார். அவர் தன்னுடைய ஆட்களோட டைரெக்டாக உள்ளே போய் வந்திருக்கக்கூடிய வில்லனோட ஆளை சந்திக்க, கரெக்டாக இப்போ தான் கெயின் உள்ளே வரான். கண்டிப்பாக ஜான்விக்கு இங்கே தான் இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல இவங்க பேசிக்கிறத வச்சு கெயின் அண்ட் கோச்சி இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி நல்ல நண்பர்கள் அப்படின்னு தெரிய வருது. அதாவது கெயின், கோச், ஜான்விக் இவங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தங்க சலைச்சவங்க கிடையாது, மூணு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையினால ரெண்டு பேருமே வேற வேற பக்கம் இருக்காங்க. கோச்சி தன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ வேற வழி இல்லை சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வில்லனோட ஆட்கள் சொல்ல, கரெக்டாக இந்த இடத்துல கோச்சி அந்த ஹோட்டலோட முழு லைட்டிங் சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணிடுறாரு. தன்னோட ஆட்களை சுற்றி நிற்க வச்சு வில்லனோட ஆட்களை அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க, வேற வழி இல்லாமல் இந்த இடத்துல சண்டை தொடங்க ஆரம்பிக்குது. இங்கே இருந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு அட்டகாசமான சண்டை சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். கண்ணு தெரியாத மாதிரி கெயின் இருந்தார் இல்லையா, ஆனா அவர் உண்மையாவே பயங்கரமா சண்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு எப்படியாவது ஜான்விக்கை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. அந்த பக்கம் ஜான்விக் அண்ட் அக்கீரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள பின்தொடர்றதுக்காக வந்த வில்லனோட ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்க, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஃபைட் சீக்வன்ஸ் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த சண்டையோட முடிவில் ஜான்விக் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துடுறான். ஆனா கோச்சியோட உடம்புல அடிபட்டு இருக்கு, அதே மாதிரி கோச்சியோட பொண்ணோட உடம்புலயும் ஒரு புல்லட் இறங்கி இருக்கு. எப்படியாவது தன்னோட பொண்ணோட இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முயற்சிக்கிறாரு. அப்பதான் தப்பிச்சு போற நிலைமையில இருந்த ஜான்விக்கை பார்க்க, ஏன் சார்பா நீ அவங்கள கொன்னே ஆகணும், நீ இங்க எங்களை காப்பாற்ற முயற்சிக்காத, நேரடியா போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ட்ரெயின்ல ஏறு, அப்பதான் நீ தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வழியை சொல்லி அனுப்ப, ஜான்விக் வேற வழி இல்லாம இந்த இடத்த விட்டு போறாரு. கடைசியா கோச்சி அங்க இருந்து தன்னோட பொண்ணோட தப்பிச்சு போலாம் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல கெயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கெயினும் கோச்சியும் நண்பர்கள் தான், இருந்தாலும் வேற வழி இல்லை, இந்த இடத்துல சண்டை போட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட, கெயின் உண்மையிலே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். கோச்சியோட உடம்பு இந்த இடத்துல பயங்கரமா அடி வாங்கிடுது. ஸோ அதனால கெயின் கடைசியா இவரை கொல்லாம, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இதுக்கு மேல நான் உங்க கூட சண்டை போட விரும்பல அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போலாம் அப்படின்னு முயற்சிக்க, கோச்சி தான் வீரனாச்சே எப்படி இந்த மாதிரி உயிர் பிச்சை வாங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி டைரக்டா சண்டை போட ஆரம்பிக்க, வேற வழி இல்லாம கெயின் இவரை அக்கீரா முன்னாடியே கத்தியால குத்தி கொல்ல, அக்கீராவால இதை ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, இருந்தாலும் தன்னுடைய அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கத்தியை எடுக்கலாம் அப்படின்னு முயற்சிக்க, நீயாவது உயிரோடு இருக்கணும், அதனால இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அக்கீராவுக்கு இது கரெக்ட் அப்படின்னு படுது. அங்கிருந்து கோபத்தோடு எந்திரிச்சு வர, கண்டிப்பா நீ என்னை அழிக்க வரும்பொழுது நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கெயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. கட் பண்ண இந்த பக்கம் ஜான் தப்பிச்சு வந்து ஒரு ட்ரெயினில் ஏறிடுறான். இவன் ஏறின அதே
ட்ரெயின்ல தான் அக்கிராவும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவளை பார்க்கும்போதே ஜானுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னுடைய அப்பாவோட சாவுக்கு காரணம் நீ தான், அதனால என்னுடைய அப்பாவை எவன் கொண்டானோ அவனை எனக்காக நீ தான் கொல்லணும், இல்ல அப்படின்னா நான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸை வாங்கிட்டு இவங்க அங்க இருந்து புறப்பட ஜான் விக் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் உடஞ்ச கான்டினென்டல் ஹோட்டல் முன்னாடி அந்த மேனேஜர் நின்றுகிட்டு இருக்க பவாரி கிங் அங்க வரான். அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சந்தேகம் தான், எதுக்காக அவன் உன்னை மட்டும் உயிரோட விட்டான், அவன் இந்த மாதிரி யாரையும் உயிரோட விட மாட்டானே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, இந்த மாதிரி தோத்து போன ஒரு ஆளா நான் நின்ன அப்படின்னா என்ன பார்த்து மத்த யாரும் இந்த மாதிரி பண்ணாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் முடிவு பண்ணிருக்கான். அதுக்காக தான் என்ன உயிரோட விட்டுருக்கான், இந்த மாதிரி தோத்து போய் எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல, பவாரி கிங்கும் இதை ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, காயம்பட்டவனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜர் சொல்ல, இது சொல்றதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. கட் பண்ணா இந்த பக்கம் வில்லனை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெயின் அண்ட் நோபடி இவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில நோபடி இருந்திருப்பான், ஆனா அவன் ஜான்விக்கை கொல்றதுக்கு பதிலாக ஜான்விக்கை காப்பாத்தி விட்டுருப்பான். அதுக்கு காரணம் ஜான்விக் மேல விதிக்கப்பட்ட அந்த பிரைஸ் மணி அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் இந்த இடத்துல அவனை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லன் வர வைக்க, அந்த வில்லன் இவனை பார்த்த உடனே நீ எப்படி ஜான்விக் இருக்க இடத்த அவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்ச, நீ ஒரு டிராக்கரா அப்படின்னு கேட்க, என்னுடைய பேரு நோபடி, ஆனா ஜான்விக் மேல இருக்கக்கூடிய பிரைஸ் மணி நீ அதிகரிச்சா அப்படின்னா கண்டிப்பா நான் அவனை உனக்காக பிடிச்சி தருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, கடைசியா இந்த இடத்துல வில்லன் செம கடுப்பானது மட்டும் இல்லாம உனக்கு காசு தானே வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவனோட கையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதை கீழே வச்சு அது மேல ஒரு கத்தி எடுத்து குத்துனது மட்டும் இல்லாம யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு நீ கேட்ட அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சனா இந்த கத்தியை விட்டுட்டு உன்னோட கையை மட்டும் எடுத்துரு, இல்ல ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சனா கத்தியை எடுத்துரு, இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை பேச நோபடிக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சு. நம்ம கத்தியை எடுத்தோம் அப்படின்னா இவன் நம்மளை கொண்டுருவான், அதனால நாம கையை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்தியை பிடிச்சிக்கிட்டு தன்னோட கையை தானே அறுத்துக்கிட்டு கையை வெளியில எடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் நீ கேட்ட பணத்துக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் டீலை பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப நோபடி அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறான். கட் பண்ண இந்த பக்கம் ஜான்விக் வின்ஸ்டனை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போக, வின்ஸ்டன் இந்த இடத்துல தன்னோட அசிஸ்டண்டோட கல்லறையில நின்றுக்கிட்டு இருக்காரு. ஜான்விக் டைரக்டா அவரை பார்த்த உடனே ஒரு நல்ல மனுஷனை நாம இழந்துட்டோம், அதுக்கு காரணமா நானும் இருந்தேன் அப்படிங்கிறதுல எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க, வின்ஸ்டன் கிளியரா ஒரு விஷயத்த சொல்றாரு, உனக்கு தேவையான விஷயம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ போராடிதான் ஆகணும், அதுக்கு உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான், அந்த மார்க்கி கூட டேரக்டா ஒன் ஆன் ஒன் சண்டை போடுறது, உன்னால அவனை டேரக்டா சண்டைக்கு கூப்பிட முடிஞ்சது அப்படின்னா நீ கேட்ட ஃப்ரீடம் உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு ஐடியாவை சொல்ல, ஜான்விக் இந்த இடத்துல பதட்டப்படுறான். என்னால அவன் கூட எப்படி சண்டை போட முடியும், நான் தான் இப்ப எந்த ஃபேமிலியிலுமே இல்லையே, அதனால என்னால அவன் கூட சண்டைக்கு அழைப்பே விடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் உன்னோட ஃபேமிலிக்கான டிக்கெட் உங்ககிட்ட இருந்தது அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல அந்த டிக்கெட் எப்போ பறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, அப்பனா உனக்கு வேற வழியே கிடையாது, முதல்ல நீ பெர்லினுக்கு போ, உன்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த டிக்கெட்டை நீ வாங்கிதான் ஆகணும், அப்பதான் உன்னால டைரக்டா சண்டைக்கு அழைப்பு விடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜான்விக் இப்ப ஃப்ரீடத்துக்காக தன்னோட ஃபேமிலி கிட்ட போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. கட் பண்ண அடுத்த சீன் ஜான்விக் டைரக்டா தன்னுடைய பழைய ஃபேமிலி இருந்த இடத்துக்கு போறாரு, அது ஒரு சர்ச் அப்படின்னு சொல்லலாம், டைரக்டா உள்ள போய் நான் உங்களோட தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த சர்ச்ல இருந்த பாதிரிய டக்குன்னு துப்பாக்கி எடுத்து இவரை ஷூட் பண்ணிடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த இடத்துல ஜான்விக்கோட கழுத்துல தூக்க மாட்டி அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. இப்பதான் இந்த கேங்கோட தலைவி அங்க வரா, அவன் இந்த இடத்துக்கு வந்த உடனே உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, என்னோட அப்பாவை கொன்னவன் முன்னாடி நான் மண்டிட்டு உட்கார வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுத்தேன், இன்னமும் நாங்க அந்த ஹை டேபிளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், அதுக்கு காரணமும் நீ தான், இதுக்கு மேல நீங்க வரவே கூடாது, செத்து ஒழி அப்படிங்கிற மாதிரி இவரை தூக்குல போட்டு கொள்ளலாம் அப்படின்னு முயற்சிக்க, ஜான்விக் இப்பதான் ஒரு உண்மையை சொல்றான், நீயும் இந்த ஹை டேபிள்ல பழி வாங்கணும் அப்படிங்கிற நினைப்புல இருக்கேன், நானும் அதுலயே தான் இருக்கேன், நான் ஒன் ஆன் ஒன் ஃபைட்டுக்காக மார்க்கிவா அழைக்க போறேன், அதுக்காக தான் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு ஜான் ஏன் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிறது இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த லேடி என்ன சொல்றா அப்படின்னா, சரி ஓகே உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவை கொன்னவனை நீ கொல்லணும், அவனை கொன்னுட்டு அதுக்கான ஆதாரத்தை எடுத்து வந்து எங்க கிட்ட காமிச்ச அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை எங்களோட ஃபேமிலியோட நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல பேச, உங்க அப்பாவை கொன்னவனுடைய பேரை மட்டும் சொல்லு, அவன் எங்க இருப்பான் அப்படிங்கறத மட்டும் சொல்லு, மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தன்னோட கேங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை மட்டும் இவனுக்கு துணையா அந்த லேடி அனுப்பிச்சு வைக்கிறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஜான்விக் டைரக்டா ஒரு கிளப்புக்கு போறாரு, அங்கதான் இப்போ அந்த லேடியோட அப்பாவை கொன்ன அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவனும் ஒரு மிகப்பெரிய டான் தான், சோ அவனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜான்விக் உள்ள போக கூட துணைக்காக வந்த ஆளு இவன் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். வாங்க ஜான்விக் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவரை உட்கார வைக்க, கரெக்டா இப்போ கெயின் அந்த பக்கத்துல இருந்து உள்ள வரான், ஏன்னா கெயினுக்கும் ஜான்விக்கு இந்த மாதிரி ஒரு வழியில தான் வருவான் அப்படிங்கிறது கிளியரா தெரியும், அதனால அவர் இதுக்கு முன்னாடி இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா இந்த டைம்ல அந்த டானோட ஆட்கள் வெளியில ஒருத்தன் கையில துப்பாக்கியோட இந்த இடத்தையே நோட்டை விட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நோபடியையும் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க. நோபடியும் இந்த இடத்துல ஜான்விக்கை கொள்ள தான் வந்திருக்காரு,
அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கேயினும் ஜான்விக்கை கொள்றதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த டானே என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் உன்னை தான் கொல்ல போறேன், ஆனா இந்த வாய்ப்பை இங்க இருக்க ரெண்டு பேத்துக்கு கொடுக்க மாட்டேன், இதை நானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கக்கூடிய மூணு பேரும் நான் தான் ஜான்விக்கை கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இந்த இடத்துல ஜான்விக் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு தேவை இந்த டானோட உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி பேச, சரி ஓகே நமக்குள்ள சண்டை தேவையில்ல, நம்ம கார்ட்ஸ் விளையாடியே யார் எந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கறத பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விளையாட்டுலயும் அந்த டான் தான் ஜெயிக்கிறான், ஆனா அவன் ஏமாத்தி தான் ஜெயிச்சான் அப்படிங்கிறது இந்த மூணு பேத்துக்குமே தெரியுது. ஆனா இப்ப அந்த டான் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க மூணு பேரும் இந்த இடத்துல என் கூட வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா இங்க நான் தான் ராஜா, உங்களை நான் கொல்ல போறேன் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல இவங்க மூணு பேரும் ஒன்னாயிடுறாங்க. சோ அந்த டான் அடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டானோட ஆட்கள் கூட இவங்க மூணு பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்க, ஜான்விக் இதுதான் தனக்கான கரெக்டான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த டானை கொள்றதுக்காக கிளப்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த சண்டையோட முடிவில் ஜான்விக் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டானை கொன்னது மட்டும் இல்லாம அவனுடைய தங்க பல்ல தனக்கான ஆதாரமா புடுங்கிட்டு அங்கிருந்து வெளியில வரான். ஆனா இவன் வெளியில வரும்போது மேல இருந்து அந்த நோபடி அப்படிங்கிறவன் ஜான்விக்க போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை பாயிண்ட் அவுட் பண்ண, அதுக்கு கெயின் ஒத்துழைக்கல, நான் தான் அவனை கொல்லுவேன், அப்பதான் என்னுடைய பொண்ணு உயிரோட இருப்பா அப்படிங்கிற மாதிரி கத்தியை வச்சு நோபடியை மிரட்ட, வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால ஜான்விக் தப்பிச்சு வெளியில வந்துடுறாரு. சோ இந்த பல்ல எடுத்துட்டு போயிட்டு ஜான்விக் அந்த பக்கம் அந்த லேடி கிட்ட காமிக்க, இதுல ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பொண்ணு இவனை இதுக்கு மேல நம்மளோட குடும்பத்துல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முத்திரைய இவனோட கையில பதிக்கிறாங்க. சோ அது மூலமா ஜான்விக் இப்ப திரும்பவும் ஒரு குடும்பத்தோட இணைஞ்சிட்டாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே இப்பதான் வின்ஸ்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, டைரக்டா அந்த வில்லனை சந்திக்கிறதுக்காக இவரே நேரடியா போறாரு. கையில ஒரு டாக்குமெண்டோட, ஜான்விக் உன் கூட ஒன் ஆன் ஒன் சண்டை போடுறதுக்காக முடிவு பண்ணிருக்கான், அதுக்கான டாக்குமெண்ட் இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் அசால்ட்டா கேக்குறான் அவனுக்குதான் ஃபேமிலியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல ரோமாவோட ஃபேமிலி சேர்த்துக்கிட்டாங்க, அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது, இந்த ஒன் ஆன் ஒன்ன நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதை நீ ஏத்துக்கிட்டு ஜான்விக்கை தோக்கடிச்சிட்ட அப்படின்னா ஹை டேபிள் எதிர்த்த ஒருத்தனை நீ தான் தன்னந்தனியே நின்று தோக்கடிச்ச அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய பெருமை இந்த உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும், சப்போஸ் நீ தோத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ உயிரை விட்டுருவேன், ஜான்விக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும், இதுதான் டீல் அப்படிங்கிற மாதிரி இவர் பேச, முதல்ல இந்த வில்லன் யோசிக்கிறான் பட் அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஆனா இந்த இடத்துல வின்ஸ்டன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை ஜான்விக் இதுல ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவனோட ஃப்ரீடமோட சேர்த்து நீ அழிச்ச அதே கான்டினென்டல் ஓட்டல திரும்பவும் எனக்காக ரீபில்ட் பண்ணி கொடுக்கணும், என்னோட பதவி எனக்கு திரும்ப வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த வில்லன் லைட்டா சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல நீங்க இந்த இடத்துல என்ன லாக் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா நீங்க கேட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம ஒருவேளை ஜான்விக் இதுல தோத்துட்டான் அப்படின்னா நீங்களும் இறந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, வின்ஸ்டனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாரு. கட் பண்ண அன்னைக்கு ஈவினிங் ஜான்விக்கும் அந்த வில்லனுக்கும் இடையில போட்டியை எங்க நடத்தலாம், எப்படி நடத்தலாம், எந்த ஆயுதத்துல சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஸோ அதுக்காக நடுவர் அந்த இடத்துல ஒருத்தர் வந்திருக்காரு, அதாவது நம்ம வில்லன் கிட்ட அசிஸ்டண்டா ஒருத்தர் வேலை செஞ்சார் இல்லையா, வயசான ஒருத்தர், அவர் தான் நடுவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல சண்டை போட போறீங்க, எப்படி சண்டை போட போறீங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸை வச்சு செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கார்டை எடுத்து அதை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வில்லனோட விருப்பப்படி இடம் செலக்ட் ஆகுது, அதே மாதிரி ஜான்விக்கோட விருப்பப்படி கடைசியா கன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போட்டி முடிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த போட்டி மறுநாள் காலையில சூரிய உதயத்தப்ப நடக்கும், கரெக்டா அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடணும், அப்படி யாராவது வரல அப்படின்னா வராதவங்க இந்த போட்டியை விட்டு நீக்கப்படுவாங்க, தோத்ததா அறிவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாருமே இந்த ரூல்ஸுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்பதான் வில்லன் என்ன சொல்ற அப்படின்னா, எல்லாமே ஓகே, இந்த போட்டிக்கான நாமினியே நாம புக் பண்ணி ஆகணும், ஏன் சார்பா இந்த போட்டியில கெயின் கலந்துப்பான், அதே மாதிரி ஜான்விக் சார்பா யார் துணையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு துணையா வின்ஸ்டன் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ இந்த போட்டி முடிவாக ஆரம்பிக்குது. ஸோ நாளைக்கு காலையில சூரிய உதயத்தப்ப எல்லாரும் கரெக்டான டைம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு எல்லாரும் கலைஞ்சி வர, கெயினுக்கு இதுல விருப்பம் இல்லை, நீ சண்டை போறதுக்கு பதிலாக எதுக்காக என்ன உள்ள கோத்து விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, உன்னுடைய பொண்ணு உயிரோட இருக்கணும், அவ கூட நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா இதை நீ பண்ணி தான் ஆகணும், அதுக்காக தான் உன்னை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, கெயினுக்கும் வேற வழி இல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. கட் பண்ண இந்த பக்கம் ஜான்விக் டைரக்டா ஒரு சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட மனைவியோட ஞாபகமா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவங்க கிட்ட மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு கரெக்டா பின்னாடியே கெயினும் வந்து உட்காந்துருக்கான். இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட போறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கு, ஜான்விக்கு தன்னோட ஃப்ரீடம் வேணும், அதே மாதிரி கெயினுக்கு தன்னோட பொண்ணோட தான் ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுக்காக உசரை கொடுத்து சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. என்னதான் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் வில்ல என்ன பண்றான் அப்படின்னா, நாளைக்கு காலையில ஜான்விக் அந்த இடத்துக்கு வரவே கூடாது, போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு அவனை யாரும் அனுமதிக்க கூடாது, எப்படியாவது அவனை தாமதப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் மணியை அதிகப்படுத்தி விட்டுறாரு. நாளைக்கு காலையில ஜான்விக் போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனை யாரு தடுத்து நிப்பாட்டுறாங்களோ அவனை கொள்றாங்களோ அவங்களுக்கு மொத்த பணமும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிரைஸ் மணியை அறிவிக்க எல்லா அசாசின்ஸும் இப்ப அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு பேரலா அந்த பக்கம் ஜான்விக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவாரிக்கிங் ஒரு கோட்டை தச்சு எடுத்து வந்து இவர்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம
எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜான் விக்கு சரி ஓகே சர்ச்சுக்கு ரொம்ப நெருக்கமாக என்னை கூட்டிட்டு போய் விட்டுருங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே இப்போ ஒரு போட்டில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வர வேண்டிய இடம் வந்த உடனே ஜான் விக் அங்கேருந்து இறங்கி மேலே போக ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது கரெக்டாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி அங்கே வந்துரு, சூரிய உதயம் 6:03 இருக்கும், அதுக்கு முன்னாடி அங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் கிளியராக சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறாரு. ஜான் விக்கும் மேலே ஏறி வராரு. கரெக்டாக இவர் சிட்டிக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே அங்கங்கே இருக்கக்கூடிய அசாசின்ஸ் இவரை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதில் எவன் அசாசின் எவன் நார்மலான மனுஷன் அப்படின்னு இவருக்கு தெரியல. போற வரவெல்லாம் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண ஜான் விக் வேற வழி இல்லாமல் எல்லாருக்கூடையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இந்த இடத்துல நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு எப்படியாவது போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து நின்னா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு 200 படிக்கட்டு இருக்கு, அது மேலே ஏறி போனாதான் மேலே சண்டையே போட முடியும். இவரும் எப்படியாவது அதில் ஏறி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா 10 தான் இருக்கு, எப்படியாவது ஏறலாம் அப்படின்னு நினச்சா கரெக்டாக இந்த இடத்துல அந்த படிக்கட்டில் ஒரு 40-50 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த நோபடி அப்படிங்கிற ஒருத்தன் வேற, அவனும் இந்த இடத்துல ஜான்விக் கூட பயங்கரமாக சண்டை போடலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஏன்னா அவனுக்கும் பணம் கிடைக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல ஜான்விக்கு ஒரு ஒருத்தனையாக கொல்ல அந்த நோபடி அப்படிங்கிறவன் டேரெக்டாக அந்த பக்கம் வில்லனுக்கு கால் பண்ணி ஜான்விக்கு கொல்லணும் அப்படின்னா எனக்கு நீ 40 மில்லியன் தரணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை ப்ரைஸ் மணி ஏற்றிக்கிட்டே இருக்க கடைசியாக அந்த வில்லன் ஒத்துக்கிறான். அவனை கொண்டு தொல்ல 40 மில்லியன் தரேன், அவன் மேலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்க ஜான்விக் ஆனால் இந்த நோபடியை கொல்லலை. பேரலாக நோபடி கூட ஒரு நாய் இருந்திருக்கும், அந்த நாயை வில்லனோட ஒரு ஆள் கொல்லலாம் அப்படின்னு வரும்போது ஜான்விக் தான் அதை காப்பாற்றியிருப்பான். ஸோ அதனால இந்த இடத்துல நோபடிக்கு ஜான்விக் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் ஜான்விக்கை கொல்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஜான்விக்கு ஹெல்ப் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாரு. ஜான்விக்கு எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு போட்டுட்டு மேலே ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஓரளவுக்கு மேல் பகுதிக்கு வந்துட்டார். கரெக்டாக அந்த இடத்துல அந்த வில்லனோட ஆள் வந்தது மட்டும் இல்லாமல் ஜான்விக்கை ஓங்கி ஒரு எத்து விட ஏறின படிக்கட்டில் இருந்து அப்படியே தப்பு தப்பு தப்புன்னு கீழே உருண்டு விழ ஜான்விக்கு இப்போ வெறும் 3 மட்டும்தான் டைம் இருக்கு. இவரோட உடம்பு இப்போ ஃபுல்லாகவே களைப்பாயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. கரெக்டாக இப்போ தான் கெயின் உள்ள வரான். நானும் மேலே போனோம், எனக்கு நீ உதவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜான்விக்கு புரியுது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கரெக்டான டைமுக்குள்ளே மேலே ஏறிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே மேலே இந்த போட்டி நடக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்க ஜான்விக் மேலே வந்த உடனே போட்டிக்கு ரெடியாக சொல்ல ஜான்விக் தன்னுடைய கோட் எல்லாத்தையும் கழட்டுறாரு. ஏன்னா அது வந்து புல்லட் ப்ரூஃப் இல்லையா, அதெல்லாம் இங்கே போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறனால அதை கழிட்டேன். ஜான்விக் அண்ட் கேன் இவங்க ரெண்டு பேருமே இப்போ போட்டிக்கு ஆயத்தமாகறாங்க. ஸோ அந்த துப்பாக்கியை கையில் கொடுத்த உடனே அந்த நடுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட இடத்துக்கு போங்க, 30 பின்னாடி தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து 30 பின்னாடி போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த போட்டிக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது கெயின் பக்கம் அவருக்கு துணையாக நிற்கிறது அந்த வில்லன், ஜான்விக் பக்கமாக இருக்கிறது வின்ஸ்டன்ட். இவங்க ரெண்டு பேர் கையிலுமே ஒரு ஒரு புல்லட்டாக கொடுத்து அதை போட்டியாளர்கள் கிட்ட கொடுக்க சொல்ல இவங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு புல்லட்டை போட்டுட்டு ரெடியாக நிற்க நடுவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரெடி அப்படின்னா இப்போ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஷூட் பண்ண ஜான்விக் மேலே பட்ட புல்லட் அவரோட கையில் லேசாக பட்டிருக்கு. ஆனால் இந்த பக்கம் ஜான்விக்கால் சுடப்பட்ட குண்டு கெயினோட கையில் ஆழமாகவே இறங்கியிருக்கு. இப்போ அந்த நடுவர் நீங்கள் ரெண்டு பேருமே 10 முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது குண்டை கொடுக்குறாரு. ஸோ இந்த ரெண்டாவது குண்டை கொடுக்கும்போது திரும்பவும் ஓகே சொல்ல இவங்க ரெண்டு பேருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்க இந்த முறையும் கெயினோட வயிற்றில் தான் புல்லட் இறங்கியிருக்கு. ஜான்விக்கு பெருசாக அடிப்படலை, அவருக்கு கையில் தான் அடிபட்டிருக்கு. இந்த இடத்துல கெயினுக்கு புரிஞ்சிடுச்சு ஜான்விக் நம்மளை போட்டு தள்ள போகிறோம் அப்படின்ட்டு. மூணாவது புல்லட் அவங்க கிட்ட கொடுக்க இவங்க ரெண்டு பேருமே இப்போ கடைசியாக சுட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நடுவரும் ஓகே அப்படின்னு சொல்ல ஜான்விக் இந்த இடத்துல ஒரு செகண்ட் யோசிக்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கெயின் ஷூட் பண்ண அது ஜான்விக்கோட வயிற்றில் ஆழமாக பட்டுருது. ஜான்விக் அந்த இடத்துல சுருண்டு விழுந்துடுறாரு. ஸோ இது அந்த இடத்துல பார்த்து எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. பர்டிகுலராக நோபடி தனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அந்த வில்ல என்ன பண்ணுறான் அப்படின்னா இதுக்கு மேலே நீ ஷூட் பண்ண தேவையில்ல, உன் சார்பாக நானே இந்த போட்டியில் டேரெக்டாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4வது புல்லட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக ஜான்விக்கை போட்டு தள்ளலாம் அப்படின்னு நினைக்க இப்போ தான் வின்ஸ்டன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உனக்கு அறிவே இல்லைடா, ஜான்விக் 3வது குண்டை இன்னும் சுடவே இல்லை அப்படின்னு சொல்ல டக்குன் ஜான்விக் எந்திரிச்சு அந்த புல்லட்டை வில்ல மேலே போட்டுடுறான். ஸோ வில்ல இந்த இடத்துல இறக்க ஜான்விக் ஜெயிச்சிட்டான். ஸோ தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜான்விக் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அது இவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அந்த நடுவருக்கும் இது புரியுது, அவர் இந்த இடத்துல வேற வழி இல்லாமல் ஜான்விக் கேட்ட எல்லாமே அவனுக்கு செஞ்சு தரப்படும், இந்த போட்டி இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட கெயின் டைரக்டா வந்து நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போக கடைசியாக இந்த இடத்துல ஜான்விக் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க வின்ஸ்டனுக்கு புரியுது ஜான்விக் வீடு வரையே போக மாட்டான் அப்படின்ட்டு. அதனால அப்படியே அமைதியா சைலண்டா இருக்க ஜான்விக் அந்த படிக்கட்டுல இருந்து இறங்குறாரு. பட் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்க முடியல, அப்படியே அந்த இடத்துல உட்காந்து கீழே விழ கட் பண்ண அடுத்த சீன்ல ஜான்விக்குக்காக ஒரு கல்லறைய வின்ஸ்டனும் பவாரிக்கிங்கும் சேர்ந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஜான்விக்கு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனால்
ஜான்விக் உண்மையாவே இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருக்கு. ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு ஜான்விக் இறந்துட்டாரு. இதுக்கு மேல ஜான்விக் படங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஆனா கண்டினியூவேஷனா வராது, ப்ரீக்வலா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கான நிறைய லீடு இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஜான்விக்கோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சில பேரை காமிச்சாங்க இல்லையா, அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னும் காமிக்கல. சோ அதெல்லாம் மேபி ப்ரீக்வலா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிடைச்சு இருக்கு, அது தனியா இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்களை அரேஞ்ச் பண்றேன். அண்டில் தென், பை பை, தேங்க்யூ கைஸ்.